ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வசந்தோத்சவம். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வசந்தோத்சவம். சர்வ அலங்காரத்தோடு பிரகார உலாவந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோத்சவம். நாச்சியார் கோலத்தில் வீதி உலா கண்ட எம்பெருமான். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் சாற்றுமுறை வைபவம். விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் தேரோட்ட விழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். செல்வ திருமகள் ஸ்ரீஹரி பத்தினி குடிகொண்டு அருளும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வசந்தோத்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலயத்தின் அருகே இருக்கும் சுக்கிரவார தோட்டத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலு இருக்கச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டி கமலங்களோடு அமர்ந்து அருளிய செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகம் இட்டு மலர் மாலைகள் துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து சஹசிரதாரை வழியே புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் ஸ்ரீஹரி பத்தினிக்கு குங்குமப்பூவால் திலகம் வைத்து கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோத்சவம் இனிதே நிறைவு பெற்றது. கோயிலில் கொட்டு முழங்க மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கு இனியானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த உற்சவருக்கு தங்க குடைபிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வந்தனர். திருமுடியில் கிரீடமணிந்து அதில் மலர்ச்சரம் சுற்றி கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் காட்சி தந்தபடி உலாவந்த உற்சவரை பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அரையர் சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்தியை மண்டபத்தின் நடுவே எழுந்தருளச் செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ நம்பெருமாள் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோத்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் நாச்சியார் கோலத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஆலயத்திலிருந்து வண்ண பல்லாக்கில் உற்சவரை கொலு இருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்ததும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பல்லாக்கில் நாச்சியார் கோலத்தில் அமர்ந்தபடி நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தவாறு ஸ்ரீ கஜேந்திர வரதர் உலா புறப்பட்டார். புது பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் திருமுடியில் கொண்டையும் வைத்து அதில் உச்சி பிள்ளை சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி கொண்டு திருக்கரங்களில் வளையல்கள் அணிந்தபடி நாச்சியாராக எம்பெருமான் அழகாக காட்சி கொடுத்து அருளினார். ஒரு காலை மடித்து மறு காலின் மேல் இடது கையை வைத்து அபயம் காட்டி அமர்ந்தபடி சுவாமி அருள் புரிய ஏராளமானோர் மலச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி உற்சவமூர்த்தியை பின்தொடர்ந்தனர். வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில்
ஸ்ரீ நம்மாழ்வார் சாற்றுமுறை வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் இருக்கும் கண்ணாடி அறையில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க பாத கவசத்துடன் வெள்ளி தண்டை பூட்டி பட்டாடை கட்டி காசு மாலை நெல்லிக்காய் மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கற்கள் பதித்த அபயமும் தந்து திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டுச்சேலைகள் கட்டிக்கொண்டு ஒட்டியானத்துடன் நெல்லிக்காய் மாலையும் திருமாங்கல்யமும் அணிந்து கிரீடங்களோடு விசேஷ அலங்காரத்தில் உபய நாச்சியார்களும் அருள் புரிந்தனர். உற்சவர் பெருமாள் விசேஷ கொண்டையோடு உச்சி பில்லையும் தாங்கியபடி அபயம் காட்டி அருள் புரிய சுவாமியின் இருபுறம் நின்று அருளிய தாயார்களுக்கும் அருகே வீற்றிருந்த ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் தூபம் காண்பித்து ஆலவட்டம் வீசி கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஆழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் குலு இருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து எம்பெருமானின் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதையடுத்து உற்சவர் ஆழ்வாருக்கும் மாலை சூட்டி சடாரி சாதித்து மரியாதை செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். பக்தர்கள் வாத்தியங்கள் இசைத்தபடி பக்தி பாடல்கள் பாடி உற்சவ மூர்த்திகளை வணங்கி வழிபட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு கருட சேவை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை குலு இருக்கச் செய்து அவருக்கு முன்பாக கருடனையும் அமர்த்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பெரிய திருவடி மீது அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பிரபந்ததாரர்கள் உடன் வர கருடன் மீது எழுந்தருளிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை மாட வீதிகள் மற்றும் பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் உற்சவ தெய்வங்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக கும்ப தீபம் காட்டி தெய்வங்களை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் வைகாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக தெய்வங்களுக்கு தெப்ப உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீ சுதர்சனவல்லி ஸ்ரீ விஜயவல்லி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களை வெளி பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். நீல கரை வைத்த பச்சை பட்டு சேலைகளோடு தங்க கிரீடங்கள் அணிந்தபடி தாயார்களும் வண்ண பட்டாடையுடன் மரகத கிரீடமும் தங்க ஆபரணங்களும் அணிந்து கொண்டு உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியும் சர்வ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதையடுத்து கோயிலில் உள்ள தெப்ப குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குலு இருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்போற்சவம் நடத்தப்பட்டது. ஏராளமானோர் விசேஷ அலங்காரத்தில் உபய நாச்சியார்களுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சக்கரபாணியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக தெப்போற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவர்கள் அருள்மிகு காத்தியாயினி உடனுரை கல்யாண சுந்தரரை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் அமர்த்தி கோபுர தீபம் காண்பித்து சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவர்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். யாகசாலை முன்பு சிறிய பல்லாக்கில் அஸ்திர தேவர் எழுந்தருளி இருக்க தெய்வங்களை நிறுத்தி நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்து பிரம்ம தீர்த்த குளத்தை அடைந்தனர். அங்கு தெப்பத்தில் அருள்மிகு கல்யாண சுந்தரர் உடனுரை ஸ்ரீ கார்த்தியாயினி அமர்ந்து காட்சி தர
பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்ப உலா துவங்கியது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வர ஏராளமான பக்தர்கள் கரையில் நின்றபடி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கோமதி அம்பாள் உடனுறை சத்தியவாகீஸ்வரர் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழாவையொட்டி உற்சவர் அருள்மிகு கோமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளி இருக்க பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண மலர் தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அருள்மிகு கோமதி அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே ஆதனூர் கரும்பனை கூப்புலிக்காடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு வீமநாயகி அம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி தேரில் உற்சவர் அம்மனை கொலு இருக்க செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியே அம்மனின் தேர் உலா வந்தது. எண்ணற்ற பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் கோவில் வைகாசி தேரோட்டத்தையொட்டி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரின் வடம்பிடிக்க பிரம்மாண்ட தேர் கோயிலை சுற்றி வலம் வந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள அருள்மிகு சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் தேவியர்கள் சமேத உற்சவர் ஐயனாரை விசேஷ அலங்காரத்துடன் கொலு இருக்கச் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். திருக்குடைகள் மங்கள சின்னங்கள் எண்ணற்ற பக்தர்கள் சிறிய சப்பரத்தில் விநாயகர் முன்னே செல்ல தேரடி நிலையிலிருந்து ஐயனாரின் பெரிய தேர் புறப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர். ஊரை சுற்றி வலம் வந்து மீண்டும் தேர் நிலையை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய்களை சூறையிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை மலையடிவார பகுதியில் இருக்கும் ஸ்ரீ திருமலைராய பெருமாள் கோவில் வைகாசி தேரோட்ட விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் ஏராளமானோர் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கானோர் தேரோட்ட விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் பெருமாளின் தேரை வடம்பிடித்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கோகிலாம்பிகை உடனமர் திருகாமீஸ்வரர் கோயில் தேரோட்டத்தையொட்டி கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலு இருக்கச் செய்தனர். அபயம் காட்டியபடி சுவாமியும் சர்வ அலங்காரத்துடன் அம்பிகையும் அருள் புரிந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த தேரை புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பாரிமுனையில் அமைந்திருக்கும் சைவ வைணவ திருத்தலமான அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சந்திரப்பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் சந்திரப்பிரபையில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். அலங்கார பிரியனுக்கு வெளிர்நீல பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்தும்
தாயார்களுக்கு தங்க கிரீடங்கள் பூட்டி பவள மாலைகளும் மாங்காய் ஆரம் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி உபய நாச்சியார்களோடு அருள் புரிந்த உற்சவரை கைத்தலமாக ஏந்தி கோயிலின் வெளியே வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியே மங்கள வாத்தியங்களுடன் இருகூடை சேவையோடு சந்திரப்பிரபை வாகனத்தில் உலாவந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் வைகாசி தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. மலைக்கோயிலில் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க கொடி பட்டத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். கருட பட்டத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் ஏற்றினர். சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தர அர்ச்சகர்கள் தூப தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசி கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனையும் செய்தனர். கரூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு மூலவரை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மேடை மீது பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமீத்துக்களுடன் யாக பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள் நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து தெய்வ திருவுருவங்கள், ராஜகோபுரம், மூலவர் சன்னதி விமானம் வரையப்பட்ட பலகைகளுக்கு மாலைகள் சூட்டி புனித நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் ஸ்ரீ மகா பெரியவரின் 131 ஜெயந்தி விழா நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சங்கர மடத்தில் ஸ்ரீ மகா பெரியவா திருவுருவ சிலைக்கு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலை சூட்டி அலங்காரம் செய்து மல்லிகை மலர்பிரபை நிறுத்தியிருந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மகா பெரியவரை தரிசித்து வழிபட்டனர். பிறகு பீடாதிபதி ஸ்ரீ 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 விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ மகா பெரியவருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் ஆரத்தி காட்டி வழிபட்டார். ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று மகா பெரியவரை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பிந்து மாதவ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே சுவாமியையும் ஸ்ரீ குமுதவல்லி தாயாரையும் கொலு இருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் சமர்ப்பித்ததும் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பலவித ஆபரணங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தியபடி அபயம் காட்டி சுவாமியும் அபயமும் வரதமும் அருளியபடி தாயாரும் அழகாக காட்சி தந்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி கங்கணதாரணம், கன்னிகாதானம், யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மாங்கல்ய பூஜை செய்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ குமுதவல்லி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த உற்சவ தெய்வங்களுக்கு அட்சதை தூவி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பிந்து மாதவ பெருமாள் வெள்ளி கவச அலங்காரத்தோடு காட்சி தர அர்ச்சனை செய்து கும்பதீபம் காண்பித்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் உற்சவர் தாயாருக்கு
பிரகார புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இரு குடை சேவையோடு உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை கேடயத்தின் மேல் அமர்த்தி பிரகார உலா புறப்பட்டனர். அப்போது தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நீல கரை வைத்த பச்சை பட்டுச்சேலை கட்டி ஆரங்களுடன் கிரீடமும் மலர் மாலையும் அணிவித்து குஞ்சலத்துடன் நாகாபரண பின்னலும் தந்து ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இரு குடைகள் பிடித்தபடி தாயாரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த தாயாரை சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்து ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு பிரபந்ததாரர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஏராளமான பக்தர்கள் தாயாரை தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி சாதித்து அன்னப்பிரசாதமும் வழங்கினர். மயிலாடுதுறை, ஈரோடு, சேலம், திருப்பூர், ஹொசூர் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் தேரோட்ட காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு அவையாம்பிகை உடனாகிய ஸ்ரீ மயூரநாதர் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு கோயில் யானை பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல திருத்தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் பஞ்சமூர்த்திகள் காட்சி தர பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்த தேரில் இருந்த தெய்வங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலில் வைகாசி தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இசை வாத்தியங்கள், மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல சிறிய ரதங்களில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் பின்தொடர கைலாய வாத்தியங்களோடு பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளிய அம்பிகை சமேத ஆருத்ர கபாலீஸ்வரரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஏராளமானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரின் வடம்பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியே ஆருத்ர கபாலீஸ்வரரின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய தேரில் அம்பிகையும் சர்வ அலங்காரத்துடன் நின்று அருள் பாலிக்க சுவாமியின் தேரை பின்தொடர்ந்து வந்தது. சேலத்தில் அமைந்திருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனமர் சுகவனேஸ்வரர் கோயில் தேரோட்டத்தையொட்டி கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தேரில் உற்சவ தெய்வங்களை சிறப்பு அலங்காரத்துடன் கொலு இருக்க செய்திருந்தனர். ஆதி தம்பதிகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம்பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் பக்தி பரவசத்தோடு தேரை வடம்பிடிக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. திருப்பூரில் புகழ்பெற்ற அருள்மிகு விஸ்வேஸ்வரர் சுவாமி கோயில் தேரோட்டத்தை ஒட்டி தாரை தப்பட்டைகள், கைலாய வாத்தியங்கள் முழங்க தேர்களில் சுவாமியும் அம்பிகையும் கொலு இருக்க செய்திருந்தனர். சோமஸ்கந்த மூர்த்தியாக சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காட்டியதும் தேரோட்டம் துவங்கியது. பக்தி பாடல்கள், சிவநாம கோஷங்கள் பாடியபடி ஏராளமானோர் தேரை வடம்பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகளில் திருத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த தளியில் இருக்கும் ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி கோயில் பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியே செண்டை வாத்தியங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு விசேஷ அலங்காரத்தில் தேர் உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் உடனமர் அருள் தரும் ஆதி ரத்தினேஸ்வரர் கோயில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம்பிடிக்க நிலையிலிருந்து சுவாமியின் தேரும் அம்பிகையின் தேரும் புறப்பட்டன. பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஆதி ரத்தினேஸ்வரர் அபயம் காட்டியபடி அமர்ந்து அருள தனித்தேரில் நின்ற திருமேனியுடன் அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். வண்ண தோரணங்களோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேர்கள் ஆடி அசைந்தபடி உலாவர
இளைஞர்கள் நடனமாடியபடி முன்னே செல்ல, சிறுவர்கள் தெய்வ திருவுருவங்களை வேடங்களாக அணிந்து உடன் வர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வசந்தோத்சவம். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வசந்தோத்சவம். சர்வ அலங்காரத்தோடு பிரகார உலாவந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோத்சவம். நாச்சியார் கோலத்தில் வீதி உலா கண்ட எம்பெருமான். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் சாற்றுமுறை வைபவம். விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் தேரோட்ட விழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.